மத்திய அரசின் வரைவு ஒளிப்பதிவு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜனநாயகத்தில் சிந்தனை மற்றும் கலைப்படைப்புகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு ஆய்வு செய்தே தணிக்கை சான்றிதழ் வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். அதற்கு மேலும் கூடுதல் சட்டங்களை விதிப்பது படைப்பாற்றல் சுதந்திரத்தை நெரிக்கும் வகையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரைவு சட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மற்றும் மாநில அரசுகளின் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலும் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையிலும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். திரைத்துறையினரின் படைப்பாற்றலை முற்றிலும் கட்டுப்படுத்தி இப்படித்தான் திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பது முற்றிலும் ஏற்க முடியாதது என்றும் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்திவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு திருத்தத்தில் உள்ள சில விதிகள் நடைமுறை சிக்கல்களை உருவாக்கி திரைப்பட தயாரிப்பை மேலும் சிரமமானதாகவும் நிலையற்ற தொழிற்துறையாகவும் மாற்றிவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே திரைத்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கவலையை கருத்தில் கொண்டு வரைவு திருத்தங்களை திரும்பப் பெறுமாறும் திரைப்பட தணிக்கைத் துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.